சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மண் சரிவு காரணமாக கிணற்றின் அருகில் இருந்த மோட்டார் அறை இடிந்து கிணற்றுக்குள் விழுந்ததில் பெண் பலிகனதாக கூறப்படும் சம்பவத்தில் அந்த பெண்ணின் உடலை தேடும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்கிறார் எமது செய்தியாளர் ரமணா. வணக்கம் ரமணா, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ரஞ்சித். இப்ப பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் இந்து முன்னறி ஒன்றியத்துக்கு உட்பட்ட எஸ்எஸ் கோட்டை அருகில் ஒரு ஆசிரியர் சோமன்கிறவங்க வந்து வயல் வச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு திறந்த வழி கேணி வந்து இருக்கு. சுமார் 50 அடி ஆழமுள்ள இந்த கேணியில தண்ணி நிறைய இருக்கு. இந்த வயல்ல வேலை பார்க்கறதுக்காக சித்தப்பட்டியை சேர்ந்த அஞ்சலிங்கிற 40 வயது பெண்மணி வந்து தினந்தோறும் வந்து இந்த வயல்ல களையெடுக்கும் பணி செய்து கொடுக்கறது வழக்கம். இன்னைக்கு நேற்று காலையில 6 மணி அளவுல தனது கணவர் ராசு கிட்ட சொல்லிட்டு இந்த திரு ஆசிரியர் சோமன் அவருடைய வயல்ல வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாரு. இந்த நேரத்துல 8 மணி வரைக்கும் தனது மனைவி வரலன்னு சொல்லிட்டு ராசு வந்து தேடி இருக்காங்க மனைவிய காணோம்னு. பார்த்துதான் கடைசி நேரத்துல வீட்டுக்கு வரலைங்கிறத தகவலை உறுதி செய்துட்டு அவர் வேலை பார்த்த சோமன் சாருடைய வயல்ல வந்து தேடி பார்த்திருக்கிறாங்க. அப்ப பார்க்கையில கேணிக்கு அருகில இருந்த மோட்டார் ரூம் வந்து சரிஞ்சு கேணிக்குள்ள விழுந்து கிடக்கிறதையும் தனது மனைவி கொண்டு வந்த அண்ணன் கூட காலனி வந்து அந்த இடத்துல இருந்ததை பார்த்துட்டு பதறி போய் உடனே அருகில் இருக்கிற எஸ்எஸ் கோட்டை காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்றாங்க. அதன் அடிப்படையில அங்கு வந்த காவல்துறையினர் வந்து உடனே மீட்பு பணியை துவக்கியிருக்காங்க. இந்த மீட்பு பணியில வந்து மாவட்ட தீயணைப்பு மீட்புத்துறை அலுவலர் சத்தியமூர்த்தி தலைமையில தீயணைப்பு வீரர்கள் சுமார் 25 பேரும் திருப்பத்தூர் துணை கண்காணிப்பாளர் திரு ஆத்மநாதன் தலைமையில காவல்துறை அதிகாரிகளும் இந்த தளத்துல வந்து உடனே அந்த மீட்பு பணியை நடத்திட்டு இருக்காங்க. சுமார் 20 அடி ஆழத்துல தண்ணி வந்து அதிகமா இருக்கிறதுனால 3-4 பம்பு செட்டுகள் மூலியமா அந்த தண்ணீரை வெளியேற்றுற பணி துவங்கியிருக்கு. இந்த வேலையில வந்து வருவாய் துறையினர், தீயணைப்பு மீட்பு துறையினர், காவல்துறையினர், ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மின்சார வாரிய ஊழியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில அந்த பெண்மணியை மீட்பதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சுமார் இவங்களுக்கு தகவல் தெரிஞ்சு இப்ப ஒரு 13 மணி நேரமா தேடிட்டு இருக்காங்க. பட் அவங்களை வந்து மீட்பதற்கான வழிமுறைகள் தெரியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் சிரமத்தோட அந்த பெண்மணியை தேடும் பணி, அஞ்சலையை தேடும் பணி முடித்து விடப்பட்டிருக்கு. ஆனா அவங்களுடைய உறவினர்கள் அனைவருமே மிகுந்த கவலையோட அழுதுகிட்டே இருக்கிறது. இது ரொம்ப நெகிழ்ச்சியான நேரமா இருக்குது. நன்றி ரமணா உங்க தகவல்களுக்கு.